ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பைஸியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சே ரெடி பண்ணிடலாங்க. இது எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். இதுக்கு தேவையானதுங்க, ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூண்டை உரித்து வச்சுருக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இஞ்சியையும் பூண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சமாக, பட்டாணி கொஞ்சம், பீட்ரூட் கொஞ்சம், கொத்தமல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவுங்க, புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் தேவைப்படும். இதுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் தான் 1/2 kg எடுத்திருக்கேன். இதில் செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரை சூடு பண்ணி எண்ணெயை அதில் சேர்த்துடலாங்க. கூடவே நெய்யும் சேர்த்துடலாங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு 100 மில்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துடலாங்க. இது ஓரளவுக்கு பொரிஞ்சதையும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. இப்போது சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சதையும் சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆகணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. பிரியாணி செய்கிறதுல முக்கியமான டிப்ஸே இதை நல்லா வணங்குறது தானுங்க. இப்போது கரம் மசாலாவையும் சேர்த்துடலாங்க. மசாலா எந்த அளவுக்கு நம்ம வணக்கிறோமோ அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். புதினா தழையும் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூளையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வணங்கி வரணுங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தயிர் சேர்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கிட்டு இருக்கு, ஒன்றா சேர்ந்து வருது. இப்போ 5 நிமிஷம் விசில் போடாமல் குக்கரை இந்த மாதிரி சும்மா மூடி வைக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா மசாலா எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி இருக்கும். நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு மசாலா. இப்போ 1 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு இப்போ காய்கறியை வேக வச்சு வச்சுக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு 1 டம்ளர் மட்டும் விடுறோம். இப்போ 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே 1 டம்ளர் சேர்த்துட்டேன். இப்போ 3 டம்ளர் சேர்க்குறேன். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இது கொதி வந்ததையும் நம்ம அரிசியை சேர்த்துடலாம்.
அரிசி ஒரு 10 நிமிஷம் நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ குக்கர் திறந்து பார்த்தோன்னா அரிசி 1/4 பதம் வெந்திருக்குங்க, தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை ஒருக்கா நம்ம கிளறி விட்டுறலாங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் அரிசியை நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் ஒரு பக்கமாக அரிசியாக இல்லாமல் இருக்கும், எல்லாமே ஈவனாக வெந்து வரும். இப்போ ஒரு அரைப்பழம் எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விடலாம். இது எலுமிச்சைப்பழம் பிழியறதுனால சாப்பாடு தனித்தனியாக உதிரியாக வருங்க. மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் குக்கரை மூடி தம்மு விடணுங்க. இதுக்கு நம்ம விசில் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்த்துடலாங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, சாப்பாடும் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். இதை தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.